டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ப்ரொலாக் டு கேண்டபிரிட்டியில் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த 858 லைன்ஸை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும், ஸோ அதில் என்னென்ன மீனிங்ஸ் இருக்குது, ஸோ எப்படி ஈஸியாக இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும், ஒரு சில நோட்டபிள் விஷயம், ஒரு சில கோட்டேஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஹேங்கலில் 2001லேருந்து 2019 வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டதுன்றதும் ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்ஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சில கொஷின்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதை ஒருவாட்டி ரீட் பண்ணிட்டோம், இல்லை நம்ம வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பார்ட் போட்டிருப்போம், அந்த 5 பார்ட் வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இன் ஜென்ரல் ப்ரொலாக் விச் கேரக்டர் இஸ் பேத் இன் அ 10 pound ஆஃப் கிளாத். ஸோ இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மேபி உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாத பாருங்கள். இதில் ஒரு எப்போவுமே வந்து ஒரு கொஷின்ஸில் நீங்கள் வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் படிக்கும்போது இல்லை உங்கள் லைன்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ எதை அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மட்டும்தான் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். இங்கே வந்து ஒரு 10 pounds ஆஃப் கிளாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக நான் இந்த லைன்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது யாருது அப்படின்னா, ஸோ இங்கே இருக்க பாருங்கள், ஸோ 10 pound weight, ஸோ 10 pound ஆஃப் வெயிட் அப்படின்றது யாருடைய லைன்ஸில் இருக்குது அப்படின்னா, எக்ஸாக்டாக விமன். ஸோ விமன் அப்படின்னும் போது வைஃப் ஆஃப் பேத். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா, வைஃப் ஆஃப் பேத் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த குக்கோடைய ரியல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, ரோகர் ஆஃப் வார். அதே மாதிரி ஹோஸ்டோடைய ரியல் நேம் என்ன அப்படின்னா, ஹாரி பெய்லி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு, வை ஆர் த பிலிகிரிம்ஸ் கோயிங் டு கேண்டபரி. ஸோ ஏன் வந்து பிலிகிரிம்ஸ் வந்து கேண்டபரிக்கு போகணும் அப்படின்னா, டு வர்க்ஷிப் த ரிக்லிக் ஆஃப் செயின்ட் தாமஸ் பெக்கெட். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஃபார் வர்ஷிப். ஸோ வர்ஷிப் அப்படின்ற ரீசனுக்காக போகிறாங்க. வாட் டஸ் த ஸ்கொயர் பியர். ஸோ ஸ்கொயர் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் அவர் வந்து ஒரு போட்டுட்ருக்கிறாரு அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ என்னது அப்படின்னா, கிளாத் எம்ப்ராய்டு வித்து ஃப்ளவர்ஸ். ஸோ நான் இதை சொல்லியிருப்பேன் நான். ஸோ ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டுட்ருப்பார், அவர் என்னென்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ்லேருந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆன்சர் பின்றதை நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லிடலாம். Which pilgrim has a fork beard? So fork beard எந்த பிலிகிரிமேஜுக்கு இருக்குது, இதுவும் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா, மெர்ச்சன்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 7th question, வாட் இஸ் அ வைஃப் ஆஃப் ப்ரொலாக் அபவுட். ஸோ ப்ரொலாகில் வைஃப் ஆஃப் பீத்தை பற்றி என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்துருவோம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் டெஃப்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வேறு என்ன அவங்கள பற்றின எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 husbands இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அவர் லைஃப் வித் ஆர் 5 husbands. ஸோ இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன், ஸோ தெரிலனா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சார்ஸருடைய ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா, சிவில் சர்வீஸ். ஸோ சிவில் சர்வெண்ட்டில் இருக்கிற ஒரு பர்சன். அதே மாதிரி இவர் வந்து எவ்வளோ கேண்டபிரிட்டியில் மொத்தம் எத்தனை எழுதுனாங்க அப்படின்னா, மொத்தம் 24. விச் பிலிகிரிம்ஸ் ஆர் மோஸ்ட் ரிச்லி அட்டையர். ஸோ ரொம்ப ரிச்சாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க யார் யார் இந்த கேரக்டரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, வைஃப் ஆஃப் பேத், அப்புறம் கிங் நைட்டுடைய சன் ஸ்கொயர்,
அப்புறம் ஒரு மாங்க், அப்புறம் டிசிஷியன் அண்டு ஃப்ராங்க்லின். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லுக்கிங் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப ரிச்சாக போடுறவங்க. விச் பிலிகிரிம் கேரிஸ் எ ப்ரோச் இன்ஸ்கிரைப் வித் லாட்டின் வேர்ட்ஸ். லவ் கன்க்வேர் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு லாட்டின் வேர்ட்ஸ் வந்து எதுலேருந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரியாஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸில் நான் எங்கே இருக்குன்றத நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போதே சொல்லி கொடுத்துருப்பேன். இவங்களுக்கு வந்து ஒரு நேமும் இருக்குது, அதுவும் என்னன்னு பார்த்துக்கோங்க. அட் வாட் டைம் ஆஃப் யுவர் இயர் டஸ் த பிலிகிரிம் டேக் பிளேஸ்? ஸோ எப்போ போவாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைன் ஏப்ரல் முடிஞ்ச உடனே ஹையஸ்ட் ஆஃப் ஸ்ப்ரிங், ஸோ ஸ்ப்ரிங் என்டர் ஆகும்போது தான் இவங்க வந்து கிளம்புவாங்க. விச் கேரக்டர்ஸ் ஆஸ் கனெக்டட் டு சர்ச்? ஸோ சர்ச்சில் வந்து கனெக்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னா ஃப்ரேயாஸ், மாங்க் அண்டு ஃப்ரேயர் அண்டு ஃப்ரேயர், அப்புறம் சமணர், படனர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஒர்க்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்கப்பட்ட கேள்விகள். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டுட்ருப்போம். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஹூ டிட் த நெரட்டர் மீட் டபார்டன் இன்? ஸோ டபார்டினில் நெரட்டர்ஸ், நெரட்டர்ஸ்னால் யாருன்னு தெரியும், சாசர். யார் யாரெல்லாம் மீட் பண்ணார் அப்படின்னா இ மேட் 29 பிலிகிரிம்ஸ். வை வாஸ் எவ்ரி ஒன் அட் டபார்ட்? ஸோ எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா எதுக்காக தேவர் ஆன் தேர் வே மேக்கிங் எ பிலிகிரிமேஜ் டு கேண்டபரி. வாட் வேர் தே கோயிங் டு சி? ஸோ அங்கே போய் என்ன பார்க்க போகிறாங்க? த ஷெரின் ஆஃப் செயின்ட் தாமஸ் பெக்கெட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈ ஹாஸ் பீன் இன் மெனி பேட்டில். ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டில்ஸில் வந்து போயிருக்காங்க, அதே மாதிரி ரொம்ப ட்ரூவாகவும் ஜென்டிலான ஒரு பர்சன் யாருன்னு நான் டெக்ஸ்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். யார் அப்படின்னா நைட். ஸோ நைட்டு கூட வந்து சர்வெண்ட்டாக இருக்கிறவர் யார் அப்படின்னா யோ மேன். ஈ வாஸ் சன் ஆஃப் தி, ஸோ சன் ஆஃப் தி நைட் அப்படின்னாலே எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவர் 20ஸில் சேர்ந்தவர். அதே மாதிரி ஏஜில் ஸ்ட்ராங், ஹாப்பி, லக்கி பர்சன்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்னது அப்படின்னா ஸ்கொயர். அதே மாதிரி ஸ்கொயருடைய சர்வெண்ட் யார் அப்படின்னா யோ மேன். ஸோ யோமேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாசர் பீரியடில் சர்வெண்ட்டுன்னு யாரும் கிடையாது. ஸோ யோமேன் தான் நம்ம சர்வெண்ட்டுன்னு ரெஃபர் பண்ணியிருப்போம், அது எல்லாமே டெக்ஸ்டில் இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். இவாஸ் ஏ வுட்ஸ் மேன், அப்புறம் ராபின் வுட் டைப்ஸ் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் பேசுகிற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரியாஸ் நன். தேஸ் பீப்புள் வேர் இன் த நன்ஸ் குரூப். ஸோ நன்ஸ் குரூப் கூட வேறு யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஒன் நன், த்ரீ பிரிஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ லைனில் அந்த இந்த ஃப்ரேயாஸ் டிஸ்கிரிப்ஷனில் தனியாகவே கொடுத்துருப்பாங்க. அப்போது ஃப்ரேயாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்களுக்கு வந்து ஒரு நேம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அது என்ன நேம் அப்படின்னா எக்லைன். ஸோ எக்லன்டைன் அப்படின்றது அவங்களுடைய நேம், ஸோ ஃப்ரேயர்ஸோடைய நேம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இட் டேக்ஸ் ப்ரை ஃபார் ஈசி ஃபெர்னன்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் நல்லா டீப்பாக பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒன்று பிரைப், ஸோ அதே மாதிரி லெப்பர் அண்ட் பெக்கர். இது எல்லா விஷயமும் யாரை கரெக்டாக ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரேயர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்க் பியர்ட், ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஃபோர்க் பியர்ட் யாருக்கு இருக்குது அப்படின்னா மெர்ச்சன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா பிஸ்னஸ் பற்றி பேசுகிறவர் யார் அப்படின்னா மெர்ச்சன்ட் தான். நெக்ஸ்ட்டு 36 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட்டுனாலே உங்களுக்கு டக்குன்னு எதை ஞாபகம் வரணும் அப்படின்னா கிளர்க்கு தான்.
அவருக்கு வேலை கிடையாது. அவர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறவர். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கிளர்க்கு தான். நெக்ஸ்ட்டு இசிங் வயல்ஸ். He made a lot of money. He seemed busier than he really was. So, இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் லைன்ஸில் இருக்கும். இது யார் அப்படின்னா சர்ஜன்ட் ஆஃப் லா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ். இ லுக் லைக் அ ஸ்டான்சா கிளாஸ். ஸோ ஸ்டான்சா கிளாஸ் மாதிரி யார் இருக்கிறது அப்படின்னா ஃப்ராங்க்லின். அது மட்டும் இல்லாமல் அவர் அதிகமாக குடிப்பார், நிறைய சாப்பிடுவார். ஸோ ரொம்ப ஜென்டிலான பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவர் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சில்க் பர்ஸ் கையில் வச்சிட்ருக்கிற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா ஃப்ராங்க்லின். ஸோ இது நான் சொல்லியிருக்க மாட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ட்ரேட்ஸம் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ இவங்க வந்து கலஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருப்போம். ஸோ இந்த அஞ்சு பேரையும் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேம் அகைன் அதை வச்சு தான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன்ஸும் நான் போட்டிருக்கேன். திஸ் பிலிகிரிம் வாஸ் மாஸ்டர் ஆஃப் ட்ரேட். ஸோ மாஸ்டர் ஆஃப் ட்ரேட் யார்? அதே மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கு நீ பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த முட்டியில் வந்து வலி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ டெக்ஸ்ட்லேயும் நம்ம பார்த்துருப்போம் அது யார் அப்படின்னா த குக். இது எல்லா க்வெஸ்சன்ஸுமே அந்த 858 லைன்ஸில் தான் இருந்து எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இந்த டார்மவுத் அப்படின்ற பிளேஸ்லேருந்து வந்தவர் அப்படின்னா ஷிப்மேன். ஸோ ஷிப்மேன் தான் அந்த பிளேஸ்லேருந்து வந்தவர். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பைரேட்டுன்னு ஒன்று விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ பைரேட் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா கடல் கொள்ளையர்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணவர் யார் அப்படின்னா ஷிப்மேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இ நியூ இஸ் ப்ரொஃபஷன் வெல். ஸோ இந்த 42 க்வெஸ்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா லவ்ட் கோல்டு. ஸோ கோல்டு அதிகமாக லவ் பண்ணவர் யார் அப்படின்னா டாக்டர். நெக்ஸ்ட்டு லைஃப் ஆஃப் பேத்தில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ சம்வாட் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெஃபாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வைஃப் ஆஃப் பேத்துன்னு சொல்லிடலாம். இது கேட்காம அவங்க நிறைய வாட்டி வந்து கல்யாணம் பண்ணவங்க யார் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கேண்டபிரிட்டே வைஃப் ஆஃப் பேத்து தான். மொத்தம் 5 டைம்ஸ் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூலி கிறிஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெச்சுவஸ் ஹோலி டிட் நாட் பிலீவ் இன் அ பேம் ஆர் க்ளோரி. இதை வந்து எப்போவுமே அவர் பிலீவ் பண்ண மாட்டாராமா. இந்த மாதிரியான கேரக்டர் யார் அப்படின்னா பேரிசன். நெக்ஸ்ட்டு பேரிசனுடைய பிரதர் நேம் என்ன அப்படின்னா ஃப்ளோமேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு க்வெஷ்சன்ஸும் கேட்கலாம். மேபி பேர்சனுடைய பிரதர் நேம் என்ன அப்படின்னா ஃப்ளோமேன்னு கேட்கலாம். இது கேட்காம ரொம்ப ஆனஸ்டான ஒர்க்கர், டேக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பெயிட் பண்ணுறவர் யார் அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். அதுவும் யார் அப்படின்னா ஃப்ளோமேன் தான். இதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ ரெகுலராக வந்து டேக்ஸ் வந்து சர்ச்சுக்காக பே பண்ணுறவர் யார் அப்படின்னா ஃப்ளோமேன். நெக்ஸ்ட்டு வந்து மில்லர்லேருந்து ஒரு க்வெஷ்சன்ஸ் எடுத்திருக்கோம். He had a heavy, stocky build. அப்புறம் he had a red beard, wart. So very important. Wart நோஸில், அதுவும் ரைட் சைடில் நோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது யார் அப்படின்னா மில்லர். ஸோ நெக்ஸ்ட்டு சர்ஜன்ட் அட் லா. ஸோ இவர் இதிலேருந்து ஒரு க்வெஷ்சன்ஸ் எடுத்திருக்கோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஷியூவர்ட் பையர் அப்படின்னு. அதே மாதிரி இவர் வந்து ஒரு லாயர், ரொம்ப நாலேஜான ஒரு பர்சன்ஸ். இவர் கூட யாருமே கம்பேர் பண்ணவே முடியாது. எல்லா விஷயமும்
சொல்கிற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா சர்ஜன்ட் லா. ஸோ நெக்ஸ்ட்டு 48வது கேள்வி, இந்த கோக்லார் அப்படின்னு ஒரு 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 கேரக்டர்ஸ், ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு தன்மை தான் இது வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து டெம்பரேச்சர் ஆங்கர் ஆகிற ஒரு கேரக்டர்ஸ், இதை யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா எக்ஸாக்டாக ரீவ் அப்படின்ற கேரக்டரை ரெஃபர் பண்ணுது. இதுவும் டெக்ஸ்டிலே இருக்குது எல்லாமே. இன்னொன்று சமணர்லேருந்து எடுத்திருக்கோம் ஒரு கொஷின்ஸ், ஈ ஹேட் அ ரெட் ஃபுல் சோர், ஹீ ஹேட் ஆனியன். ஸோ ஆனியன் அதிகமாக சாப்பிட்ற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சமணர். நெக்ஸ்ட்டு 50வது கேள்வி, ஒரு பிலிக்ரிமேஜ் எப்போ பார் பாடிக்கிட்டே இருப்பாரா ஸ்ட்ராங் வாய்ஸில், அது மட்டும் இல்லாமல் இ கேரிட் பஞ்ச் ஆஃப் ஃபால்ஸ் ரிலிக் டு செல், இதுவும் வந்து லைன்ஸில் இருக்குது, இந்த யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா பாடினர். வாட் இஸ் த ஹோஸ்ட் பர்பஸ் டு த பிலிக்ரிம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டு பற்றின டிஸ்கிரிப்ஷனில் இந்த லைன்ஸ் இருக்கும், இ ப்ரொபோசஸ் தட் தே ஈச் டெல் டூ ஸ்டோரிஸ் ஆன் த வே டு அண்ட் ஃப்ரம் த டெஸ்டினேஷன். ஸோ போகும்போது ரெண்டு ஸ்டோரி சொல்லணும், வரும்போது ரெண்டு ஸ்டோரி சொல்லணும். த வின்னர் வில் கெட் ஃப்ரீ மீல், ஸோ வின்னர் யாரோ நல்ல ஒரு டேல் சொல்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரீ மீல்ஸ் தருவேன். த ஹோஸ்ட் வில் ரைட் அலாங் அண்ட் பி ஜட்ஜ், இவர் தான் ஜட்ஜாக இருக்கார், இவரும் அந்த ஹோஸ்ட்டும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிலிக்ரிமேஜ் கூட ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அடுத்தது இந்த ப்ரொலாக்ல வந்து ஸ்பெஷல் லவ் ஆஃப் காட் யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா டாக்டர் தான். அடுத்தது இந்த ப்ரொலாக் டு கேண்டபிரிட்டேல த பிலிக்ரிம் ஹூ நெக்லேட் இஸ் ரிலீஜியஸ் டியூட்டிஸ் ஆர்டர் டு ஹண்ட் த டேஷ் மாங்க், மாங்க் தான் வந்து மோஸ்ட்லி ஹண்டிங் பண்ணிக்கிட்டுருப்பார், அதுவும் முயல் கறி அதிகமாக சாப்பிடுவார். நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இன் டிஸ்கிரைபிங் த ஃப்ரேயாஸ் நோபல் பில்லர் ஆஃப் ஹிஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சார்சர் என்ன ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறார் அப்படின்னா ஃப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோபல் பில்லர் ஆஃப் ஹிஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐரானிக்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இது மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் நீங்களாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட், ஸோ இந்த 858 டெக்ஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய நீங்களும் க்வெஷ்சன்ஸை வந்து ரைஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா க்வெஷ்சன்ஸை வந்து நீங்களே ரெடி பண்ணுங்கள். அப்படி ரெடி பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆன்சர்ஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுதி பாருங்கள். இது எப்போ எழுதி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு ஒர்க்கை ஒரு டாப்பிக்கை முடித்த பிறகு தான் இதை பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கட் ஆஃபில் நீங்கள் நிறைய மார்க்கில் ஜென்ரல் கேட்டகரியிலே பாஸ் பண்ணி வேலைக்கு போகலாம். வேறு எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.